சாய்ராம் ஜனங்கள் பாபாவை அணுகும் போது கடவுள் அருள் புரிவார் என சொல்லிக் கொண்டே ஊதியை அளிப்பார் அவர் கூறியது யாவும் அப்படியே நடக்கும் ஒருமுறை நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் அவை அங்கே நிகழ்கின்றன என பாபா கூறினார் பாபாவின் சொற்கள் பிரமாணம் நிறைந்தவை வறண்ட பாறையில் தண்ணீர் உள்ளது என அவர் கூறும்போது அங்கே தண்ணீர் கிட்டியது பஞ்சபூதங்களும் அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டன நெருப்பு நீர் காற்று ஆகியவை அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படிந்ததை பல பக்தர்கள் கண்டிருக்கின்றனர் கொழுந்துவிட்டு உயரமாக எரியும் தீ அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டு அடங்கிற்று பலத்த காற்றும் மழையும் அவருடைய ஆணையை மதித்து நின்றன கொளுத்தும் வெயில் காலத்தில் எரியும் நெருப்பின் அருகே குளுமையான காற்று வீச வேண்டுமென பாபா சங்கல்பம் செய்ய அவ்வாறே குளிர்காற்று வீசியது மாண்டவர் மீண்டும் உயிர் பெற்றனர் இருப்பினும் இல்லாவிடினும் ஒருவனது இதயத்தில் உள்ளதை அறியும் சக்தியும் அதை சக்தியும் அவரிடம் இருந்தது அவர் சர்வாந்தர் யாமி என உணரப்பட்டார் பாபா பாராபட்சமற்றவர் அவரது அருள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ அல்லது இடத்திற்கோ மட்டும் கிட்டுவது அல்ல ஆகவே அவ்வப்போது இன்றும் பாபாவின் திருவுருவத்தை காண்பவர்கள் உள்ளனர் தேவையான அளவு நம்பிக்கை உள்ள சிலருக்கு பல இடங்களில் பாபாவின் அற்புத சக்திகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இன்றும் பல இடங்களில் பாபாவின் சமத்காரங்கள் நிகழ்ந்து வருகின்றன ஆகவேதான் பல இடங்களில் சாயி ஆலயங்கள் எழுப்பப்படுகின்றன உங்களை ஆட்டுவிப்பவன் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்லுகிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் அனைத்தும் உனக்கு கிடைக்க தாமதமாகலாம் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நான் தீவிரமாக உன்னை நம்புவேன் என சொல்லிக் கொண்டு மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக்கொள்கிறேன் ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ காலையிலும் மாலையிலும் ஒரு சுற்று எங்கேயாவது போய் வருவதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத அதாவது நம்பிக்கையை கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பி அனைத்திலும் வெற்றி பெறுவான் எனது அருள் இல்லாமல் ஒரு இலையும் அசையாது என் சத்தம் உன் மனதில் ஒலித்தால் இப்போதே என்னை நோக்கி பார் என் விழிகள் உன்னோடு பேசும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இதே உணர்வுடன் இரு இனி காலமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் என் செல்ல பிள்ளைகளே உங்களிடம் அப்பா தட்சிணை எதுவும் கேட்கவில்லை நான் கேட்பதெல்லாம் பொறுமை நம்பிக்கை மட்டுமே அது மட்டும் போதும் உங்களது பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் இது சத்தியம் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காதிரு தாமதம் ஆனாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து காப்பேன் என் வாக்கு பொய்யாகாது கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துங்கள் எளிதில் சாதித்து விடுவீர்கள் நான் இருக்க பயம் ஏன் தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என் துணை என்றும் உனக்கு உண்டு நான் உன்னை கைவிட மாட்டேன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகள் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனநிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும் இது என் மனமார்ந்த ஆசீர்வாதமும் சத்தியமும் என் குழந்தையான உனக்கு உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும் உனது எண்ணங்கள் நிறைவேறும் உனது முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் நேரம் இது உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே அவர்களுக்கெல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறெதையும் காட்டாதே எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சாதிக்க போகிறாய் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் நான் கஷ்டப்படுகிறேன் எனக்காக யாரும் இல்லை என்று நீ சொன்னது கேட்கிறது நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் உன் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் காலம் கடந்து விட்டதே என்று கவலைப்படாதே உனக்கான காலம் கைகூடும் காத்திரு உன் விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் உன் தந்தை நான் இருக்க கலக்கம் ஏன் நல்லதோ கெட்டதோ எல்லாம் தான் என்பதை தீர்க்கமாக உணர் முடிந்தால் தாங்கிக்கொள் கொள் இல்லையேல் என் பாதங்களில் சுமத்தி விடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயம் ஏன் நிம்மதியாக உறங்கு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே எனது லீலைகளை நீ ஆர்வமோடும் அன்பு கலந்த இதயத்தோடும் கேட்கிறாயா நல்லது என்னை நாடி வந்தவர்கள் தங்கள் வாழ்வில் வளம் பெற்றதை கேள்வியுற்றாயா நல்லது இவ்வளவு செய்த தந்தையாகிய நான் நீ வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகிற நான் மிச்சமுள்ள வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரமாட்டேனா இதற்கா என் மீது இத்தனை கோபம் இவ்வளவு இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டாயே ஏன் இந்த குழப்பம் பதற்றம் வீணான கவலை அனைத்தையும் விடுத்து உன் வேலைகளில் கவனம் செலுத்து நான் உனக்காக வேலை செய்கிறேன் எவன் ஒருவன் பாபாவை முழு மனத்துடன் நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த அவர் எடுத்துக்கொள்கிறார் தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் யோகாசனத்தையோ பிரணாயாமத்தையோ பலவந்தமாக அடக்குவதையோ மந்திரத்தையோ தந்திரத்தையோ எந்திர பூஜையையோ யாருக்கும் போதிக்கவோ விதிக்கவோ இல்லை பாபாவின் ஒரே போதனை பொறுமை மற்றும் நம்பிக்கை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பாபா உங்களை கவனித்துக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார் உங்கள் மேல் அக்கறையுடன் தான் இருக்கிறார் என்பதை மட்டுமாவது நம்புங்கள் உளமாற நம்புங்கள் அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை நம்பவே முடியாத ஆச்சரியங்களை ஆமாம் அதுதான் பாபா சாய் பாபா ஷிரடி சாய் பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ என் நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளிலிருந்து கவனம் சிதறுகின்றது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமே என்று மலர்களோ வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு நீ விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமேயானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்து கொள்ளாதே உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்து விடு அச்சொற்களை உன் மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ ஓம் சாய்ராம்